நிரோதங்கள் நலமாக இருக்கிறாயா? மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். சரிங்க மாதவா. ஓ, இருந்தாலும் இந்த தெய்வீகமான சபைக்கு பணிவார்ந்த நெஞ்சார்ந்த 100 கோடி வணக்கங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஒரு தெய்வீக சபையாக இங்கே கூடியிருக்கிறது. இப்பேறப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புண்ணிய சபையானது இன்று தினத்திலே இன்னும் வெட்டுக்காட்டு சேர்ந்து உள்ளூர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து படாத மாடுபட்டு கஷ்டப்பட்டு இன்னும் எல்லாம் நம்முடைய தாயாகிய மாரியம்மனுடைய இந்த திருக்கோவிலை உருவாக்க செய்து அனைத்து மக்களுமே விடாமுயற்சி வெற்றி தரும். அதனால படாத மாடுபட்டு போகாறு வீர ஊர்ல ஆனால் காசுகளை வசூல் செய்து வீட்டுக்கு எத்தனையோ காசு, அதாவது வரி வரி வைத்து இந்த ஆலய அற்புதமான ஒரு ஆலயத்தை உருவாக்க செய்து அதுக்குள்ளே அம்மனை அமர வைத்து இன்னும் ஊர் பொதுமக்கள் நடைபெற்ற பேரு இன்று தினத்திலே கும்பாபிஷேகம் முடிந்து இன்றோ மண்டல பூஜை நிறைவினால் மண்டல பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அப்பேறவட்ட இந்த திருக்கோவிலை உருவாக்க செய்து இந்த உள்ளூர் பொதுமக்கள் நடைபெற்ற பேரு நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊர் செழிக்க வேண்டும், உற்றால் மழை பெய்ய வேண்டும். அமைதி, அமைதி. எந்த முகம் போனாலும் தங்க முகமாய் இருந்து நோயற்ற வாழ்வு, குறையில்லாத செல்வங்களை கொடுத்து அவர் அவர் குடும்பத்திலே எந்த ஒரு காத்து கருப்பு, பில்லி சூனியம், நடி நடக்கம், எந்த ஒரு கிட்ட கிரகமா இருந்தாலும் எல்லாம் அம்மனுடைய அருள் பெற்று அனைத்த குடும்பமே என்று பாராள செல்வமாக வாழ வேண்டுமென்று நம்முடைய கலை குழுவின் சார்பாக பணிவார்ந்த நெஞ்சார்ந்த அனைத்து மக்களுக்கு 100 கோடி வணக்கம், வணக்கம், வணக்கம். அதாவது விடிய வெடிக்க பார்க்கணும், வலி இருந்தாலும் சரி இடி போலி கூட வரலாம், அதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த நாடகத்தை விடிய வரைக்கும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களை விட்டுட்டு எவன் ஆடுறானோ எவன் பாடுறானோ அதை பத்தி நமக்கு என்ன, நாம வந்த வேலை செய்யலாம்னு தூங்குறாங்க. அவங்களுக்கு முட்டியா 2 வணக்கம். அவங்க என்ன சாமி வேணும்னு தூங்குறாங்க. நீங்க ஒரு பக்கம் மாரியாயி மதுரவர் வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. அதிசயமான வேண்டுதலையா இருக்கிறது, எத்தனையோ கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க மட்டும் இப்படி ஒரு வேண்டுதல். நம்ம எல்லாம் சாமி என்னன்னு வேண்டிக்கிறோம், மாரியாயி மதுரை வேறோம் நினைச்சுக்காரு நடந்துச்சுன்னா ஆடு வெட்டுறேன், கோழி அறுக்கிறேன், பொங்க வைக்கிறேன், மாவளம் கெடுக்கிறேன், அளவு குத்துறேன், அக்னி இறக்கிறேன், பூ மிதிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேலை எடுத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறேன், கூத்து வைக்கிறேன் வேண்டுறோம். இந்த வேண்டுதலை செலுத்தும் போது நிறைவேறும் போது 1000 கணக்கில் காசு பணம் செலவாகும். உண்மைதான், படாத பாடு பாடுறாங்கல்ல. ஆமா சரி, ஆனா இந்த தூங்குற வேண்டுதலுக்கு பாருங்க, இது 10 பைசா செலவில்லை. உலகத்திலே செலவில்லாத வேண்டுதலை இது தூங்குறதா? அது எப்படி? போன தடவை கோயில் வேலையாகும் போது வேண்டிக்கிட்டாங்க. சரி அம்மா தாயே, வீட்டுக்காடு மாரியாயி மதுரைவீரா, நான் நினைச்ச காரத்தை நிறைவேற்றினா உனக்கு என்ன, கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சு முடிந்து அபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை நடக்கும் போது சரி உனக்கு எலிமேடு பொன்னுசாமி செட்டு கொண்டு வந்து உன் கோயில் முன்னால உனக்குன்னு கூத்து வைப்பாங்க. சரி ஊர் பொதுவுல அதுக்குள்ள நான் நினைச்ச காரியத்தை நீ நிறைவேற்றினா உனக்குன்னு வந்து கூத்து ஆடும் போது ஆடுற இடத்துல கூத்தே பாக்க பாடு தூங்கி போடுறேன். சரி அப்படின்னு வேண்டுதலை வச்சு அவங்களுக்கு அவங்க மாரியாயி அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டான். ஓ, அவங்க தூங்கல, வேண்டுதலை நிறைவேற்றலாம். சரி மற்றவன் ரெண்டு ஒருத்தர் மாரியாயி மாரியாயி என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டே தூங்கலாம் கூட உக்காந்துக்கிட்டாவது இப்படி பேயாடுற மாதிரி தூங்குறேன் தூங்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம். ஏன் அவங்களுக்கு கும்பிடலாம்? காலையில சண்டைக்கு வந்துருவாங்க. ஏன் ஏனா கோமாளி எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சு எங்களுக்கு வைக்கல. ஓ அப்படியா, உள்ளூர்ல அந்த பொருளாம நமக்கு அதுக்கு பரவாயில்ல. அதனால எல்லாத்துக்குமே வணக்கம். வணக்கம், வணக்கம். சரி மதவா, இருந்தாலும் இப்பேறப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புண்ணிய சபை இந்த பொதுமக்கள் முன்னணியில் இன்று அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இன்று
சேரும் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை பெரியோர்கள் முன்னணியில் இங்கு அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமா இல்லையா? அப்பேறப்பட்ட இன்று அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகம் மகாபாரதம். மகாபாரதத்தில் 18 நாள் சண்டை, பாரத போர்க்களம். இந்த 18 நாள் சண்டையிலே இன்று நடப்பதோ 8 சண்டை, அழுபோச்சன அரவான் சண்டை. ஆமா சரி, இப்பேறப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புண்ணிய நாடகத்தை சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஏறிக்கும் அறான வார்த்தை பேசாமல் படிக்க சொல்லும் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆமதிக்க வேண்டும். விளக்கமா சொல்லுங்க. அப்படியா? ஒழுக்கமா கேட்க சொல்கிறேன். என்னுடைய பெயர் குட்டி மேய்க்க விடியல் குளம். கோபாலனோ என்னுடைய பேர். கண்ணன். கண்ணன். மணிவண்ணன். மணிவண்ணன். நீலமேகன். நீலமேகன். நித்த சாப்ராணி வாசகன். சாப்ராணி கடகாரன். ஏய் நான் இல்லது நித்த சாப்ராணி வாசகன். சாப்ராணி வாசகன். அநாத ரட்சகன். அநாத ரட்சகன். ஆபத்து பாடகன். ஆபத்து பாண்டவன். இந்த உலகத்தை இரண்டு அடியாக அளந்து அறி பரந்தாவன் கோபால கண்ணனோ என்னுடைய பெயர் ஞாபகம். அப்படி கண்ணனா இருந்தாலும் மனவா, இந்த உலகமானது நான்கு யுகத்தை சேர்ந்தது. என்னென்ன யுகம்? நான்கு யுகம் என்றால் கிரேதா, திரேதா, துபாபுரி, கலியுகம். எரியுதா, தெரியுதா, எரியுதா, துவாரத்தில் கழியுமா? அது என்ன அப்படி நாலு யுகம்? அப்படி இல்ல, தவர் கிரேதா அருமை தம்பியாகி கோபால் அவர்கள், கோபால் அவர்களும் அவருடைய மனைவியாக சுமதி அவர்களும் அவருடைய சொத்துல இருந்து இந்த எல்லாம் எல்லாம் வைகுந்த வாசலாகி மாயவனுக்கு, மாயவனுக்காக அவரோட சொத்துல இருந்து இருவரும் வாரி வழங்கியிருக்கா. சரி, எல்லாம் அல்ல, அந்த ஆண்டவனாவது திருப்பதி ஏழுமலையானுடைய கோபுரமானது நாளுக்கு நாளாக மேலுக்கு மேலாக எப்படி ஓங்கி வளர்ந்ததோ சரி அதை போல அவங்களுடைய குடும்பத்திலே காத்து கருப்பு பில்லி சூனியா நனி நடக்க கெட்ட கிரகமெல்லாம் அவங்களை விட்டு விலகி எல்லாம் மாயனுடைய அருள் பற்றி அவங்களுடைய குடும்பமான என்று பாராள செல்வமாக வாழ வேண்டும் என்று அந்த கோபாலுடைய குடும்பத்துக்கு பணிவார்ந்த நெஞ்சார்ந்து. நாலு யுகம்,
என்ன யுகம்? திரேதா திரேதா துபாபுரி கலியுகம். சரி, இந்த நான்கு யுகத்திலே நாங்கள் யாரெல்லாம் பிறந்தோம்? 33 கோடி தேவர்கள். சரி, 48 ரிஷிமார்கள். கென்னர்கள் கெம்புடைய சொல்லக்கூடிய சித்தகாத்திர மகாமுனிகள் எல்லாம் நாங்கள் தேவாதி தேவரெல்லாம் பிறந்தோம். சரி மலவா, அப்படி பிறந்திருந்தாலும் குடும்பம் என்றால் குடும்பத்துக்கு ஒரு தலைவன் என்று வேண்டும். ஆமா இல்லையா? தலைவன் இல்லைன்னா தரிதல குடும்பம். ஆமா, குடும்ப தலைவர் மட்டும் இல்லை என்றால் அந்த குடும்பமானது ஊதாரி தளமாக போயிடும். ஆமா, அதே போல இந்த தேவாதி தேவருக்கெல்லாம் நாங்கள் முன்னோடு பிள்ளைகளாக நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். யார் யாருங்க? அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா. சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஆமா. சரி, இப்படி மூவரும் இருந்தாலும் அந்த மூவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. என்னென்ன வேலை? பிரம்மாவுக்கு என்ன வேலை? அதாவது ஆக்கல், அழித்தல், படைத்தல். ஆக்கல், அழித்தல், படைத்தல் என்றால்? ஆமா, இதுக்கு மூணுக்கு விளக்கம் என்ன? அதாவது சக்தி லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுரமுகண்ட பிரம்மனுக்கு உயிர் ஜீவனை படைக்கும் தொழில், அது படைத்தல். அதாவது கருவை உருவாக்கும் தொழில். யார்? பிரம்மனுக்கு. பிரம்மாவுக்கு. அப்படி அந்த உயிர் பிறந்துட்டால் பத்தாது. அந்த உயிர் பிறந்து உயிர் வாழ்வதற்கு அன்றாடம் என்ன தேவை? வயிற்றுக்கு ஆகாரம் வேணும். அன்ன ஆதாரம் தேவை. ஆமா, இந்த அன்ன ஆதாரம் கொடுப்பது யார்? சிவனுடைய வேலையோ அன்றாடம் பலி அடைப்பது அவருடைய வேலை. அது காத்தல். காத்தல். சரி, அதாவது அழிக்க பொறுப்பற்றவர் யார்? அதாவது அந்த குழந்தையானது பிறந்து அவன் வளர்ந்து வாலிபமாயி நல்லவனாய் கெட்டவனாய் என்று நன்கு ஆராய்ந்து பார்த்து நல்லவனாய் இருந்தால் சில காலம் சோதிப்பேன், கெட்டவனுக்கு வாரி வாரி கொடுப்பேன், கடைசியில கைவிட்டுருவேன். நல்லவனுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் கடைசியாக அவனுடைய குடும்பமானது என்று நலமாக வாழும். ஆரம்பத்துல சோதிப்பீங்க. ஆமா, கடைசி வரையில கை விட மாட்டேங்க. இப்படி அழிக்கு பொறுப்பேற்று அறி பறந்தாமல் என்னுடைய பெயரானது. எப்படி? நீங்களும் அவதார புருஷன். உண்மைதான். உங்களுக்கு எத்தனையோ அவதாரம் இருக்கும். அதாவது இந்த நான்கு யுகத்தில் நான் பிறந்து எனக்கு எத்தனை அவதாரங்கள்? அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம். சரி, தசம் என்பது 10. இந்த 10 அவதாரம் எடுத்து என்னுடைய பெயரோ பரந்தாமன். ஓ, எத்தனை அவதாரத்துல சிறந்தது 10 அவதாரம். ஆமா. சரிங்க, முதல் யுகத்துல எத்தனை அவதாரம்? முதல் யுகத்திலே 6 அவதாரம், இரண்டாவது யுகத்தில் 6 அவதாரம், இரண்டாவது யுகத்தில் 1 அவதாரம், 6-1-7. மூணாவது யுகத்தில் 3rd யுகத்தில் 2 அவதாரம், 7-2-9. ஆமா, 4th யுகம், 4th யுகத்தில் 1 அவதாரம். அப்படிங்களா? ஆமா. சரிங்க, முதல் யுகத்துல 6 அவதாரம் கிடைக்கும், அதுல முதன் முதலாக எடுத்த அவதாரம். அப்படியா? Come on.
என்னுடைய அவதார கலையில் ஒன்று விடாமல் கேட்கிறார். பதில் சொல்ல வேண்டும். நான் முதல் முதலாக எடுத்த அவதாரம் இந்த உலகத்திலே இரவும் பகலும் தூங்காமல் இருக்கக்கூடிய ஜீவன் என்ன? இது என்னங்க கேள்வி? இரவும் பகலும் எல்லா ஜீவனும் தூங்குது. அதாவது ஆட்டில் வசிக்கக்கூடிய வன விலங்குகள் முதல் கொண்டு வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் முதல் கொண்டு மாநில முதல் கொண்டு அத்தனை பேர் தூங்கிதான் ஏந்திருக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்திலே உயிர் ஜீவன் எத்தனை இருந்திருக்கிறது? 8,84,00,000 ஜீவ பேதங்கள். இத்தனை பிறக்க இதிலே ஒண்ணு விட்டு தூங்காம இருக்கக்கூடிய ஜீவன். அதாவது மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன். மச்சமா? ஆமா, மச்சம்னா 8 லட்சப்படிய மச்சமா? அந்த மச்சம் வேற. மச்சம்னா எங்களுக்கு அந்த மச்சம் தான் தெரியும். அது மச்சம், இது மச்சம். மச்சம் என்றால், மச்சம் என்றால் மீன். மீனுக்கு அதாவது மச்சம் என்று பேர். மீனுக்கு இன்னொரு பேர் மச்சம் என்று பேர். ஆமா, அந்த அவதாரம் எதுக்காக இருக்க வேண்டும்? அரக்கர் குலத்தில் இறக்கமில்லாதவர் அந்த சோகாசுரனானவன் திருமணம் சென்று நான்கு அதாவது சாகாதவரன் கேட்டான் சோமகாசுரன். சரி, எனக்கு சாவு என்பதே இருக்கக்கூடாது, அப்பேறப்பட்ட வரங்கள் தாருங்கள். சரி அப்படின்னு பிரமணன் கேட்க, அப்பொழுது பிரமணன் நினைத்தான், ஐயா உலகத்திலே பிறப்பொன்றிருந்தால் இறப்பொன்றிருக்கிறது, இருக்கணும். அதனாலே சாகாத வரம் எப்பேறப்பட்டவனுக்கு கொடுக்க முடியாது. அப்படி தருவதாக இருந்தால், அதாவது அப்படி வரம் கேட்பதாக இருந்தா வேற ஏதோ ஒரு வரம் தாங்கள் கேளுங்கள் அப்படின்னு அதாவது பிரம்மதேவன் சொல்ல. சரி, அப்பொழுது சோமகாசுரன் என்ன நினைத்தான்? நன்கு ஆராய்ந்து பார்த்து, ஐயா தாங்கள் சொன்ன பிரகாரமாக எனக்கு இந்த உலகத்திலே உயிரின்றி போக வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே இரவும் பகலும் எந்த ஒரு ஜீவன் தூங்காமல் இருக்குதோ அதனுடைய கையால் உயிர் போகட்டும் என்ற வார்த்தை கேட்டான். இரவும் பகலும் எந்த ஜீவன் தூங்காமல் இருக்குதோ அதனுடைய கையில் தான் உயிர் போகணும் அப்படி என்று வரத்தை கேட்டு, ஏன்னா எல்லாம் தூக்குறது இல்ல. ஆமா, அப்படி நினைச்சு கேட்டார். ஏனென்றால் அந்த அதாவது மீனுக்கு மட்டும் ஏன் தூக்கம் இல்லை? அதுக்கு தன்னுடைய கண் இமயமானதில்லை. கண் இமையில்லை. இப்ப நாம அந்த மூடு மூடி துறக்கிற கண்ண, அதை போல அந்த மீனுக்கு கண் இமயமானதில்லை. இமையில்லை. ஆமா, அப்படி தூக்கம் வருவதாக இருந்தால் என்ன செய்யும்? அதாவது மீனானது மேல வந்து நீர் குமிழி, அதாவது மொட்டி மேல வந்தா பாரு மீன்களை, மேல வந்து மொட்டி விட்டு உள்ள போய் அடுத்த சைடு உள்ள போயிடும். அந்த வெளியேறுவதற்காக தான் நீர் குமிழியாக மொட்டி விட்டு அந்த மூதையை வெளியே வருது. அதனால்தான் அந்த மீனுக்கு இரவும் பகலும் தூக்கம் என்பதே இல்லை. சரி, இந்த அவதாரம் எடுத்து எங்க சென்று ஒளிந்தார்? அதாவது பிரம்மனுடைய கையால் நான்கு வேதங்கள் வைத்திருந்தார். வேதங்கள் இருந்தால் உலக மக்களை உயிர் சேவனை படைக்க முடியும். அதனால அந்த நான்கு வேதங்களை திருடி சென்று ஒளிந்து விட்டால் கருங்கடலுக்குள்ளாக. அப்படி ஒளிந்திருந்தால் உயிரை படைக்க வேண்டும். இதுக்கு என்ன முடிவு? வேதங்கள் இல்லை. அப்பொழுது அந்த பிரம்மன் என்ன நினைத்தார்? தந்தையே, இந்த சோபகான பேரப்பட்ட ஒரு சதியை செய்துவிட்டார். இதுக்கு என்னதான் முடிவு என்று ஒன்று தெரியவில்லை. தாங்கள் தான் எனக்கு ஒரு ஆபத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, சரி என் இடத்துல முறையிட. அப்பொழுது அவன் எப்படி வாங்க வரவாகினாரோ அவனுடைய வழியிலே சென்று மீனின்றி மச்சம் என்று சொல்லக்கூடிய நான் மீனாக அவதாரம் எடுத்து மறைந்து இருக்கக்கூடிய சோபகடை மடைத்து முதல் அவதாரத்தை முடித்தேன். இது முதல் அவதாரம். சரி, எட்டாவது. இரண்டாவது கூர்மம். கூர்மம் என்றால்? கூர்மம் என்றால் ஆமை. ஆமை அவதாரம். ஆமா. மூன்றாவது வராகம். வராகம்னா? வராகம் என்றால் அதாவது பன்றி. ஐயோ, பன்னு பீத்திக்குமே. ஆமா, இல்லைங்களா? நாட்டுக்காக, நாட்டு நலனுக்காக, நரகாசுரனை கொள்வதற்காக, அதாவது இந்த சதுரமும் கொண்ட பிரமனுடைய தான் என்று கர்வத்தோடு ஒரு நாள் இருந்தான். அவனுடைய கர்வத்தை அழிக்க வேண்டும் என்று
பன்றியாக அவதாரம் எடுத்தேன். சரி, நாலாவது. நாலாவது சின்ன சிறு குள்ள பிராமணர். அஞ்சாவது இரணையன் இரணைய ஆச்சோதனை கொள்வதற்காக நான் மனிதனும் கூட்டில்லாமல், அதாவது நர மனிதனும் கூட்டில்லாமல், சரி ஒரு மிருகத்துக்கு கூட்டில்லாமல், அதாவது என்னுடைய முகமானது சிங்க வடிவம், சிங்க முகத்தை பார்த்ததில்ல. ஆமா, அந்த சிங்க முகம் இந்த உடலனானது மனித உருவம். சரி, இப்படி நரசிம்மம், இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணையர் இரணைய ஆச்சோதனை கொன்று அந்த அவதாரத்தை முடித்தேன். ஐந்தாவது. ஆறாவது. ஆறாவது மகனா, இந்த உலகத்திலே ஜாதி பேதங்கள் எத்தனையோ இருக்கிறது இல்லையா? ஆனால் ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதி இருந்தா அந்த ஜாதிக்கு ஒரு தெய்வம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்குது. இப்படி நம்முடைய குலதெய்வம் என்ன? பாண்டிய நாட்டு படை வீரன் மதுரை வீரன் காவல் தெய்வம். இந்த உலக மக்கள் அடைபெற்ற பேரும் ஒரே ஒரு தெய்வத்தை கும்பிடக்கூடிய தெய்வம் ஆதி பராசக்தி மாரியம்மன் மாரியாய். ஆமா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு எல்லா ஜாதிகாரங்களும் மாரியாய் வச்சிருக்காங்க. ஆமா, இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தெய்வம். ஆனா உலக மக்கள் அனைவற்ற பேர் ஒரே மனதாக கும்பிடக்கூடிய இந்த ஆதி பராசக்தி மாரியம்மன் பிறப்பதற்காக, மாரியம்மனும் காளியம்மனும் பிறப்பதற்காக நானே, சரி ஜகதி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் நான் பரச ராமனாக பிறந்து அந்த யுகத்திலே காளியம்மனும் மாரியம்மனும் நான் பிறக்க வைத்தேன். ஆறாவது. ஆறாவது இந்த முதல் யுகத்துல ஆறு அவதாரம் முடிஞ்சது. இரண்டாவது யுகத்துல ஒரு அவதாரம் என்னங்க? அதாவது அயோத்திமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு, அதாவது நாங்கள் நான்கு பிள்ளைகளாக நான் ஒருவரே பிறந்தேன். யார் யார்? இந்த மாயவனானவர் ராமராக பிறந்தேன். நான் பள்ளி கொண்டும் ஆதிசேஷன் பாம்பு லக்ஷ்மணாக பிறந்தது. என் வலது கையில இடது கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் அது எப்படி பிறந்தது? சத்ருக்கு பரதனாக பிறந்தது. சரி, அப்படி பிறந்து அதாவது பத்து தலை இருபது கரமடைத்த ராவணன் கும்பகரனை அவனை மடித்து அந்த யுகத்தை முடித்தேன். இது ஏழாவது அவதாரம். அதாவது கண்ணனுக்கு அண்ணனாக பலத்தக்கூடிய பலராமன் அவதாரம் எட்டாவது அவதாரம். எட்டாவது. ஆமா, ஒன்பதாவது. ஒன்பதாவது சாச்சா இந்த கண்ணன் அவதாரமே ஒன்பதாவது. பத்தாவது அவதாரம் கலியுகத்திலே கல்கி என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்தால், ஏதாவது இந்த மாயவனானவன் மீசை இல்லாத மாயவன் மீசை வைத்து வெள்ள குதிரை ஏறி கிழக்க திசை இருந்து மேற்கு திசையாக போக போக இந்த உலகமானது பின்னாடி அழிந்து கொண்டே வரும். அதுதான் கல்கி அவதாரம். அந்த அவதாரம் எடுக்கல. எடுத்தால் உலகம் அழிந்து விட்டது. எடுத்துடாதீங்க சார். மனித ஜீவராசி யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அப்படியா? ஆமா, அந்த அவதாரம் எடுத்துடாதீங்க. இப்ப காரணம், நாங்க ஆடி மாசம் வரலாம் கூத்து நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம். உன் ஒருவனுடைய சூளை சுயநலத்துக்காக முகத்தை மாற முடியுமா? அது ஆடி கொடுக்கணும் இல்லைங்க. சரிங்க. சரி, இன்னொரு சந்தேகம். எப்படி இப்ப இந்த அவதாரம் ஒன்பதாவது, இந்த அவதாரத்துல உங்க தாய் தகப்பன் யார்? அப்படியா? நான் சொல்கிறேன். Bye.
சொல்லுங்க, இந்த ஒன்பதாவது அவதாரத்துல உங்களை ஈண்டெடுத்த தாயார் தந்தையார் மதவா, அவங்க பேர் என்ன? பத்து மாதங்கள் முன்னூறு நாள் சரி, 3000 தசை வினாடி தன்னுடைய அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்து எனக்கு தாயாரோ இரண்டு பேர்கள். எங்க அம்மா? ஆமா. யாருங்க? என் தாயாரோ தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி? ஆமா. எனும் அருமை ஐயாகிய அருமை தங்கம் பழனிசாமி அவர்கள் அவருடைய சொத்திலே இருந்து இன்னும் என் மாயவனுக்காக 200 வாரி வழங்கியிருக்கார். சரி, அதாவது நல்லசாமி அவர்களும் பழனிவேல் ஐயா அவர்களும் இருவரும் சேர்ந்து ஆளுக்கு 20 ரூபாய் வாரி வழங்கியிருக்கார். எல்லாம் வல்ல இந்த 33 கோடி தேவருடைய அருள் பெற்று அவருடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு நோய் நொடி காத்து கருப்பு பில்லி சூடிய நடிநடக்கம் எந்த ஒரு கெட்ட கிரகமெல்லாம் இருந்த அவன் குடும்பத்திலே படி போல விலகி எல்லாம் வல்ல அம்மனும் எல்லாம் வல்ல அந்த அம்மனுடைய அருள் பற்றி என்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இன்னும் பழனிசாமி அவரது குடும்பத்தும் தாய் மகாலட்சுமியோட குடும்பம் மகராசனாக வாழ வேண்டும். ராமோ ஜெயம். என் தாயாரோ தேவகி ரோகிணி, என் தந்தையாரோ வசு தேவன். சரி, இந்த வடமதுரை அன்று வரக்கூடிய தந்தையாரோட வசுதேவனாக இருந்தால் நான் பிறந்தது இங்கே வடமதுரையிலே, பிறந்தது வடமதுரை. ஆமா, வளர்ந்தது. நான் வாழ்ந்து வந்த குடிய இடமானது ஆயர்பாடியிலே நான் வாழ்ந்து வந்தேன். அவ்வளவு பெருசா என்ன ஆயாபாடி? ஆயாபாடியில் வளர்ந்தேன். அறிவு கெட்டவனே. ஓ, நான் வளர்ப்ப மகனாக பிறந்து தாயோட தான் பிறந்தேன். கஞ்சன் கம்சகராஜனை நான் கொள்வதற்காகவே அங்க பிறந்தேன். யார்? தாய் மாமன. ஓஹோ, சரி சாமி. இப்ப நீங்க யாருக்கு சகாயம் இருக்கிறீங்க? அப்படியா? சரியான ஒரு கேள்வி சொல்கிறேன். சொல்லுங்க. கருத்ததே தண்ணி வெளுத்ததே பால் என்று நினைத்துக் கொண்டு நல்ல உள்ளம் கொண்ட என் அத்தை பிள்ளைகளாகி பாண்டவர் ஐவர் ராஜருக்கு ஒரு தாய் மாமனாக வாழ்ந்து வரேன். சரி, என்ன நண்பாக இருக்கிறாரே அஷ்டாபுரத்து வேந்தன், மன்னாதி மன்னன், மகுடுமுடி வேந்தன், ராஜாதிராஜன், ராஜ மகார் தாண்டன், இப்படி சொல்லப்பட்டு இந்த அஷ்டாபுரத்து வேந்தன் துரிய மன்னனுக்கு நான் யமனாகவே பிறந்திருக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. சரி சாமி, இன்னைக்கு வந்த விஷயம் சரியான ஒரு கேள்வி. இதை போல கேள்வி வந்தால்தான் உண்டான பதில் வெளிவரும். ஆமா இல்லையா? அதாவது இந்த தினத்திலே கௌரவருக்கும்
அஸ்தாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மன்னர் கௌரவருக்கும் நூறு பேருக்கும் என் அத்தை பிள்ளைகளாகி பாண்டவர் ஐவராஜிற்கும் பத்தெட்டு நாள் பாரத போர்க்களமானது ஆரம்பித்திருக்கிறேன். பங்காளிக்கு சண்டை. ஆமா சரி, அப்படி பங்காளி சண்டையானது பத்தெட்டு நாள் பாரத போர்க்களமானது ஆரம்பித்து வைத்து நேற்றோடு ஏழு நாள் சண்டை முடிந்துவிட்டது போச்சு. இந்த ஏழு நாள் சண்டையிலே இந்த மாயவனுடைய துணை கொண்டு பாண்டவரே வெற்றி வெற்றி என்று வெற்றி முரசு கொட்டு வருகிறார். சரி, அதனாலே விடிந்தால் எட்டாம் நாள் சண்டை. இந்த எட்டாம் நாள் சண்டைக்கு யார் செல்வது, யார் சென்றால் வெற்றி, அப்படி என்று ஒன்றுமே புரியாமல் படிக்கிறார். சரி, என்னை அழைப்பது போல் தெரிகிறது. இருந்தாலும் நான் போவதற்கும் நிபதாக என்னுடைய மனைவியாகி மண்ணுக்கு லட்சுமி பொண்ணுக்கு லட்சுமி மண்ணை பொண்ணாக்கின்ற ஆதி மகாலட்சுமி அந்த புறத்தில் இருக்கிறார். இந்த மாயவன் அழைத்து சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வாருங்கள். என் மனைவி சந்தித்து விட்டு மீண்டும் பாண்டவரையை பார்க்க போக வேண்டும். போய்வா. மாயவரானவர் தன் மனைவியாகிய லட்சுமி தேவி அழைக்க லட்சுமி தேவி சபை தருமாறு மற்ற விஷயம்.